வீட்டுக்கு வந்து பார்த்து என்ன சொல்ல வர்றீங்க? அரசு மருத்துவமனை அந்த அளவுக்கு எக்யூப்டா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படின்னு அரசு மருத்துவமனையும் நல்லா தான் இருக்கு. மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொருள் மீது அவரை தீக்குச்சியை கொளுத்தினதுதான் பயங்கர சத்தத்தோடு வெடித்த காரணத்தினாலதான் அந்த தீ விபத்தே வந்தது. தீ விபத்தில் வந்து போஸ்டர் வரிக்க வந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வெடி சத்தம் பதிவாகலைங்கிறதுக்காக சில பேர் உங்களுக்கு அங்கே வெடி சத்தம் வந்ததை சொல்லக்கூடாதுன்னு நினச்சி கூட பண்ணலாம். உண்மையில் அங்கே பயங்கரமான சத்தத்தோடு வெடித்ததுனால தான் மக்கள் தெரிலதுலாம் எல்லாம் வந்தாங்க. உங்கள் தொலைக்காட்சியில் யாருக்காவது வெடி ச விபத்து அப்படின்னு போடுறவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பக்கத்து வீடுகள் பக்கத்து தெருவில் வந்து விசாரிச்சிங்கன்னா தெரியும். இது ஒன்று நாங்கள் இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நானுமே அவர் டிசிட்டு சொன்னது அந்த காரில் இனோவா காரில் அவர் டிக்கியை திறக்க சொல்கிறாரு. அவர் டிரைவர் திறந்ததும் இவர் போய் ஏதோ தீக்குச்சியால் பற்ற வைக்கிறார். அதில் தான் பெரிய பிளாஸ்டிங் ஆகுது. அதனால் அது என்ன, அது வந்து பெட்ரோல் வெடிகுண்டா இல்லை வேறு எது வெடிகுண்டா இல்லை வெறும் பெட்ரோல் டின்னா அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்கள ஃபோரன்சிக் லேப்பில் அதை செக் பண்ணால் தெரியும்னு சொன்னாங்க. என்னங்க யாருக்கு? எனக்கா? எனக்கு அதை பற்றி தெரியல. அது காவல்துறை தான் கண்டுபிடி. எனக்கு தனிப்பட்ட விரோதிகள் யாரும் கிடையாது. தனிப்பட்ட யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. விரோதிகள் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து கிடையாது. நிலப்பிரச்சனை கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக யாரும் தூண்டி விட்டுருக்கலாம். எங்கள் அரசியல் விரோதிகள் எதிரிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடைஞ்சலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க செய்திருக்கலாங்கிற கோணத்தில் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா பரிமளம் கட்சியில் உள்ளவங்க சொன்னதால் கட்சியில் சேர்க்கப்பட்டவர். அவர் நகரச் செயலராக மாவட்ட செயலர் முலச்சூர் பெருமாள் தான் அவரை ரெண்டு மூணு முறை பரிந்துரை செய்த பேரில் அவரை நியமனம் செஞ்சேன். அவர் சரியாக செயல்படலை. அங்கே எல்லார்ட்டையும் ரொம்ப ரஃபாக நடந்துக்கிறாரு. ரொம்ப ரஃபாக அவர் பிஹேவ் பண்ணுறதுனால அவரை எடுக்க சொன்னாங்க. அங்கே தலைமை நிலைய செயலாளர் நமது முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தான் அந்த மண்டல பொறுப்பாளர். அவருமே சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அவரை வந்து பதவியிலேருந்து எடுத்தேன். கட்சியிலேருந்து எடுக்கிறத பற்றி நான் திங்க் பண்ணாமல் இருந்தேன். அன்றைக்கி மூணு நாளைக்கு முன்னாடி பழனியப்பனே அங்கே வந்து கூட்டத்துக்கு போனப்போ அவர்கிட்டையும் ரொம்ப தரக்குறைவாக நடந்ததுனால அவரை கட்சியிலேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து முதல் நாள் மார்னிங் அவர் 12 மணி போல் வந்திருக்காரு. கார்லேருந்து இறங்கி என்ன பார்க்கணும்னு சொன்னப்போ சார் நீங்கள் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுடைய திதினால் நான் திதி கொடுத்துட்டு அன்றைக்கி ரெஸ்டில் இருந்தேன். அப்போ தான் என் டிரைவர்கிட்ட அதை ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சிசிடிவியில். நானும் அதை பார்த்து இப்போ தான் டிரைவரை பார்க்க போகிறேன் நான் கேட்குறதுக்கு. அப்போ வந்து அந்த டிக்கியை திறக்க சொல்கிறாரு. அந்த டிரைவர் திற அந்த கார் பின்னாடி வருது. முன்னாடி நின்ற காரு காரை டிக்கியை திறந்ததும் இவர் போய் ஏதோ கொளுத்துறாரு. அதில் வந்து பயங்கர வெடி சத்தம் கேட்டதில் தான் நாங்களாம் வெளில ஓடியாந்தோம். அந்த சத்தத்தில் தான் அந்த ஃப்ளேமை உருவானுச்சு. இது உருவ பொம்மைலாம் அது ஒன்றும் இல்லை. வக்கீல் வச்சுருந்ததுனால உருவ பொம்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உருவ பொம்மை வெடிக்க உருவ பொம்மைலாம் இல்லை. வக்கீலை பரப்பி அது கீழே ஏதோ காவல்துறையிலே ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது கீழே என்ன இருந்துச்சு அதை ஒரு போய் கொளுத்துறப்போ தான் அது வெடிச்சிருக்கு. ஒரு சிவர் கையெறி குண்டு வச்சுருக்காரா இல்லை பெட்ரோல் பாம் வச்சுருந்து அதை அதை வந்து பற்ற வச்சு தூக்கி எறிகிறது ட்ரை பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தான் என் டிரைவர் ஃபில் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் இப்போ இங்கே உங்கள் இங்கே வந்துட்டு பக்கத்தில் எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி அன்றைக்கி ஆர்கே நகரில் நான் என்னோடய ஆஃபீஸ் போனப்போ
அந்த கல் தாக்குதல் நடத்தப்பட்டப்ப ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிங் ஆகிருக்கு. அவங்கள பார்த்துட்டு அங்கே அப்போலோ மருத்துவமனைக்கு போனால் தான் என் டிரைவர்கிட்ட ஃபுல்லாக தெரியும். அதில் எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம், இல்லை வேறு என்ன காரணம் இருக்குங்கிறத பார்க்கணுமே தவிர, இது தீ விபத்துலாம் இல்லை, அங்கே ஒரு வெடி சத்தத்தோடு ஒரு விபத்து, அது வெடிகுண்டா என்னங்கிறது தெரியல. ஏன் ஓபிஎஸோட நிறுத்திக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி மதுரை இல்லைல்ல, ஓபிஎஸ் மாத்திரம் இல்லை, ஓபிஎஸ் மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி காலத்தில் திரு ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தப்ப மதுரைக்கு போனப்போ ஒரு கத்தியை கொண்டு வந்தாருங்கிற பிரச்சனை வச்சு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பாக நானே நடத்திருக்கேன்ன, நீங்கள் அதை வந்து விசாரிங்க. நீங்கள் தான் அங்கே தானே வர்றீங்க, வீட்டுக்கிட்ட வந்து பாம்பு சவுண்டு கேட்டுச்சா ஓ பாரி இல்லை இல்லை, நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க? இல்லை இல்லை, நீங்கள் கேட்குறது பார்த்தா பரிமளத்தை நானே வர வச்சு வெடிக்க வச்சு அவருக்கு 49% வெடிகுண்டு இது தீ விபத்து ஆகட்டும்னு சொல்லி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நினைக்கிறீங்க? இல்லை இப்படிலாம் ஒரு குரூரமான சித்திரம் உங்களுக்கு இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதாவது அவங்களுக்கு எதாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அங்கே கத்தியோட வச்சுருந்ததெல்லாம் பரிமளம். நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஆச்சு, அந்த தெருவில் வந்து வெடி விபத்து நடந்துச்சா தெருவில் அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல வேலை ஈவினிங் இருந்தால் குழந்தைகள்லாம் விளாண்டுட்டு இருக்கோம், பகல பக்கத்து வீட்டில் நான் 25 வருஷமாக இருக்கேன், பார்க்காதவங்கெல்லாம் வெளில வந்து அந்த தீயை அணைக்கிறாங்க, அந்த சவுண்டை கேட்டு தான் எல்லாம் வெளில வந்திருக்காங்க. இதை மாதிரிலாம் ஒரு பாம்பு பிளாஸ்டிங் பண்ணி பரிமளங்கிறவரை நான் கட்சியை விட்டு நீக்கி அப்படி தானே சொல்கிறீங்க? இல்லை 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 இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ட்ராமாவான்னு கேட்குறப்ப அவ்வளோ குரூரமாக நீங்கள் இருக்க கேள்வி கேட்குறப்ப இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது யாரோ கத்தி வச்சுருந்தாங்க அதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் ட்ராமா பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க அப்படி தானே? ஆ இல்லை ட்ராமா பண்ணுறீங்களான்னு நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் அதை மாதிரி நான் எதிர்பார்க்கல பிறதே. அதாவது நாங்கள் ஒன்று நான் கேட்கல, நான் யார்கிட்டையும் லெட்டர் கொடுத்தலாம் கேட்கல, அந்த வெடி விபத்து நிகழ்ச்சிக்கு அப்புறம் காவல்துறைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு அங்கே நான் தகவல் கொடுக்கல வந்து, ஏன்னா எங்கள் டிரைவர்லாம் அடிபட்டதும் அவங்களெல்லாம் 108 ஏற்று மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன், அங்கேருந்து நான் அப்போலோவில் வானகரத்துக்கு அனுப்பியிருக்கேன், நான் யார்கிட்டையும் கேட்கல. எங்கள் நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி கூட என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளே ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன். தவிர இதை வந்து ஏதோ நான் வந்து ஒரு ட்ராமா பண்ணி செக்யூரிட்டி வாங்குற அளவுக்கு நீங்கள் என்னை சீப்பாக நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் எண்ணத்தில் தான் தப்பு இருக்குமே தவிர என்னது. இல்லை நீங்கள் அப்படி தானே கேட்குறீங்க, அப்படி கேட்கலையா? ரைட், அப்படி கேட்கலாம் ரைட்டு. நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஏன் நீங்கள் இப்போ நீங்களே ஈவேரா அங்கே போய் அந்த தெருவில் பார்க்க அடுத்த வீடு அடுத்த தெருவிலேருந்துலாம் உடையாந்துருக்காங்க. நானும் அது போலீஸ்ட்டு அதான் சொன்னேன், அவர் வந்து வெறும் சும்மா மிரட்டுறதுக்காக வந்திருந்தாருனா அவரை எரிச்சிக்கிற மாதிரி தீ குளிக்கிறேன்னு முயற்சி வந்தால் தவறு இல்லை, அது வேற. ஆனால் பயங்கர பிளாஸ்டிங் சவுண்டு வந்துச்சு, அந்த சவுண்டை வந்து என்ன காரணம்னு பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வெடி வெடிக்குண்டாக இருந்தால் தக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்க. நீதிமன்றத்தில் தடை இருக்க, நீ நீதிமன்றத்தை தான் கேட்கணும். உள்ளாட்சி துறை தேர்தல் என்ன நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்களா? அட்டவணை வெளியிட சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் எப்படி தேர்தலாம் நடத்த தயாராவாங்களா? இவங்க இந்த சாரணம் சொல்லிதான் மதுரை கோர்ட்ல போட்டு போன வருஷம் உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேர்தல் காரணம் கேட்டுதான் ரெட்டை இலை கேஸ் எடுக்க வச்சு சூழ்ச்சி செஞ்சாங்க. ரெட்டை இலை வாங்குறதுக்காக நடந்த சூழ்ச்சி தானே தவிர அவங்க நிச்சயம் தேர்தல் எப்படி நடத்துவாங்க? அது ஆர்கே நகர் தோல்வியில ரெட்டை இலை வந்ததுக்கு அப்புறம் தோத்தவங்க எப்படி பண்ணுவாங்க? அது மாதிரி இன்னொரு ட்ரிப் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு ட்ராமா நடத்திலாம் செக்யூரிட்டி வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஆள் பாவம் நீங்கள் 49% இருக்குது அவருக்குமே வினை விதித்தவன் உதவி எதிர்ப்பார் மாதிரி அவருக்கு ஆயிருக்கு. இதெல்லாம் நான் ஒன்றும் பப்ளிசிட்டி பண்ண விரும்பலை. நியூ ஷாப் புதுக்கடை என்பது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆகும். இதன் மூலம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளையும் செய்ய முடியும். உதாரணமாக ரீசார்ஜ், பில் பேமெண்ட், புக்கிங், ஷாப்பிங், மணி டிரான்ஸ்பர், பாலிசி ரினிவல்ஸ் போன்ற அனைத்து செலவுகளையும் நமது விருப்பப்படி நமது தேவைக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அவ்வாறு இந்த புதுக்கடை மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தள்ளுபடியும் பல சலுகைகளும் கிடைக்கும். இவ்வாறு பல அம்சங்கள் அடங்கிய இந்த புதுக்கடை மொபைல் அப்ளிகேஷன் நமக்கு இலவசமாகத்தான் நமது புதுக்கடை நிறுவனம் நமக்கு வழங்குகின்றது.